வேத முதல்வன் வழங்கிய ஓலையை அவையோரின் ஆணைப்படி கணக்கன் வாங்கி படித்தான். அந்த ஓலையில் பின்வருமாறு எழுதியிருந்தது. திருநாவலூரில் இருக்கும் ஆதிசைவனாகிய ஆரூரன் என்னும் பெயருடைய நான் திருவெண்ணே நல்லூர் பித்தனுக்கு எழுதி கொடுத்தது. நானும் என் வழிவரும் மரபினோரும் வழி வழியாய் இவருக்கு அடிமை தொழில் செய்து வருவோம் என்பதற்காக உள்ளும் புறமும் பொறுமைப்பட்டு எழுதி கொடுத்தேன். இதற்கு இது என் கையெழுத்து. இம்மணிவாசகத்தை கணக்கன் வாசிக்க கேட்ட அவையோர் ஓலையை வாங்கி பார்த்தனர். சாட்சி கையெழுத்து போட்டவர்களின் கையெழுத்துகளையும் சரிபார்த்து அவை சரியாக இருக்கின்றன என்றார்கள். ஆரூரரின் பாட்டனாரின் கையெழுத்தை சரிபார்க்கும் பொருட்டு அவர் எழுதிய வேறு சில ஓலைகளையும் கொண்டு வர சொல்லி அதையும் சரிபார்த்தனர். அவையோர் அந்தனர் கூறுவது முறைதான் என்று ஒப்புக்கொண்டனர். ஆரூரன் அந்தனருக்கு அடிமையாய் பணி செய்வதுதான் கடமை என்று தங்கள் தீர்ப்பை வழங்கினார்கள். ஆரூரருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் மறையவர் தீர்ப்புப்படி அந்தனருக்கு அடிமையாகி அவையோர் தீர்ப்புக்கு தலை வணங்கினார். அவையோர் அம்முதியவரை பார்த்து, ஐயனே, ஓலையில் நீங்கள் வெண்ணே நல்லூர் என்று குறிப்பிட்டுள்ளீர்களே, இவ்வூரில் உமது இருப்பிடம் எங்கே என்று எங்களுக்கு காட்டுவீராக என்று கேட்டனர். எம்பெருமான் அவர்களை அழைத்து கொண்டு தம் இருப்பிடத்தை காட்டுவதற்காக வேண்டி அவ்வூரில் உள்ள திருவருள் துறை என்கின்ற திருக்கோவிலை நோக்கி புறப்பட்டார். சுந்தரர் உள்பட அனைவரும் அந்தனரை பின்தொடர்ந்தனர். திருவெண்ணை நல்லூரில் உள்ள அந்த கோயிலுள் அம்முதியோர் புகுந்து மறைந்தார். பின்னால் வந்த சபையினரும் நம்பியாரூரரும் அம்முதியவரை காணாது திகைத்து நின்றார்கள். நம்பியாரூரர் சிவபெருமானின் திருக்கோயிலினுள் அந்த வேதியர் புகுந்தது ஏன் என்று அதிசயித்து பெரும் வியப்போடு அவர் மட்டும் தனியாக தொடர்ந்து கோயிலினுள்ளே சென்றார். அங்கு வேதியரை பலவாகவும் கூவி அழைத்தார். உடனே சிவபெருமான் உமாதேவியுடன் ரிஷப வாகனத்தில் மீது தோன்றி நம்பியாரூரருக்கு உணர்த்தலானார். நம்பியாரூரா, நீ முன்பு கைலியிலே நமக்கு அரிய தொண்டனாக இருந்தாய். அப்போது ஒரு சமயம் கமலினி அணிந்ததை என்னும் பெண்கள் மீது நீ காதல் கொண்டு மனமலைந்தாய். நீ மாதர் மயக்கத்தில் மதி இழந்தமையால்தான் மானிட பிறவி எடுக்க நேர்ந்தது. மீண்டும் பிறவி பெருங்கடல் உன்னை தொடரா வண்ணம் உன் விருப்பப்படியே உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று அருளினார். தாய்ப்பசுவின் குரலை கேட்டு களிக்கும் கன்று போல் குழைந்தார் ஆரூரர். அவருக்கு ஏற்பட்ட பேரானந்தத்திற்கு எல்லையே இல்லை. தலைமீது தூக்கிய கரங்களை அவரால் தாழ்த்தவே முடியவில்லை. அப்படியே வணங்கி எழுந்தார். இறைவன் ஆரூரரை வாழ்த்தி, நீ எம்முடன் வன்மையாக பேசியதால் வன்றொண்டன் என்று உனக்கு திருநாமம் சூட்டுகிறேன். எம்மை நீ தமிழ் பாக்களால் அர்ச்சனை செய்வாயாக என்று அன்பு கட்டளை இட்டார். பிரம்மாவினாலும் திருமாலினாலும் அறிய முடியாதவரும் திருவைந்தேயத்தின் கருப்பொருளாய் விளங்குபவருமான சிவபெருமான் நம்மை பாடுக என்று அருள் கூர்ந்தவுடன் நம்பியாரூரர் தம் இரு கரங்களையும் சிறமேல் கூப்பி வணங்கி, எனக்காக வேதியர் வடிவம் எடுத்து என்னை வழக்கின் மூலம் வென்று ஆட்கொள்ள வந்தீர். அதன் பயனை அடியேன் அறியவில்லை. அதை எனக்கு உணர்த்தி என்னை ஆட்கொண்ட பெருமானே, இன்று உன் குணப்பெருங்கடலை நான் எப்படி அறிந்து என்ன சொல்லி பாடுவது என்று கூறினார். அன்பரை ஆண்டவன் தம் அழகான கண்களால் அருளோடு நோக்கி, முன்பு என்னை பித்தன் என்றே கூறினாய், அதனால் என் பெயரை பித்தன் என்றே வைத்து பாடுவாயாக என்று அருளினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதிலே தியானித்தவாறே, பித்தா பிரைசோடி பெருமானே அருளாளா என்று அடியெடுத்து தடுத்தாட்கொண்ட தம்பிரான் மீது திருப்பதிகம் ஒன்றை பாடத் தொடங்கினார். சுந்தரரின் இசைத்தமிழ் இன்ப வெள்ளத்திலே மூழ்கி மிதந்த எம்பெருமான் சுந்தரருக்கு திருவருள் புரிந்து மறைந்தார். சுந்தரர் சிந்தை மகிழ திருநாவலூர் திரும்பினார். அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் மீதும் திருப்பதிகங்களை பாடினார். புத்தூரில் நடைபெறவிருந்த நம்பியாரூரின் திருமணத்தில் சிவபிரான் குறுக்கிட்டு அவரை தடுத்து ஆட்கொண்டதினால் அந்த திருமணம் நடைபெறவில்லை. சடங்கவி சிவாச்சாரியாரின் அன்பு மகளான மணப்பெண் தன் திருமணம் தவறிய செயலால் தவக்கோலம் பூண்டு நம்பியாரூரரையே தனிநாதனாக நினைத்து அவரையே ஓயாமல் உணர்வு வழியில் தியானித்தாள். அதன் மூலமாகவே சிவலோக முக்தி எளிதில் பெறும் தன்மையும் பெற்றான். நம்பியாரூரரான சுந்தரமூர்த்தியார் தம்மை வேதியர் ஆட்கொண்ட பிறகு திருவெண்ணை நல்லூரை விட்டு புறப்பட்டு திருநாவலூரை அடைந்தார். அங்கு அவர் தேவர் பிரானை பணிந்து ஒரு திருப்பதிகம் பாடினார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு
அருகே உள்ள துறையூரை வந்தடைந்தார். துறையூரையும் அண்ணலை பணிந்து தவநெறியை தந்தருள வேண்டும் என்று பைந்தமிழ் பல பாடி வழிபட்டார். இறைவனும் தவநெறியை அவருக்கு அருளினார். பின்னர் அங்கிருந்து தில்லைக்கு புறப்பட்டார். பெண்ணை ஆற்றை கடந்து திருவதிகை என்னும் தலத்தை அடைந்தார். அத்திருத்தலம் நாவுக்கரசரால் உலகம் போற்ற உழவார படை கொண்டு எம்பெருமானுக்கு சிவத்தொண்டு புரிந்த புண்ணியத்தலம். ஆகையால் நம்பியார் ஒருவர் அந்த ஊர் மண்ணை மிதிக்க மனம் உருப்படாமல் திருவதிகைக்கு அருகில் உள்ள சித்தவடம் என்னும் மடத்தில் புகுந்தார். இறைவனின் திருப்பாதங்களை மனதில் நினைத்தவாறே உறங்கினார். அப்பொழுது திருவதிகை பெருமான் முதிய வேதியர் வடிவம் தாங்கி எவரும் அறியா வண்ணம் சுந்தரர் உறங்கும் மடத்துள் எழுந்தருளினார். சுந்தரர் சிரம் மீது தமது திருவடி படுமாறு வைத்து தாமும் தூங்குபவர் போல் கிடந்தார். பரமனின் பாதம் பட்டு சுந்தரர் விழித்தெழுந்தார். தமது தலையருகே இரு திருப்பாதங்கள் இருக்க கண்டார். சுந்தரர் சற்று தலையை உயர்த்தி பார்த்தார். அங்கு எவரோ படுத்திருக்க கண்டார். சுந்தரர் அவரை நோக்கி, ஐயா, உம்முடைய பாதங்கள் என் தலை மீது படும்படியாக வைத்து உறங்குவது ஏனோ என்று கேட்டார். அப்பொழுதுதான் விழித்தவர் போல் அப்பெரியவர், எம் முதுமையால் நடந்த இச்சிறு பிழையை பொறுத்திடல் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். சுந்தரர் அப்பெரியவர் கூறியதின் உண்மையை உணர்ந்து மற்ற ஓர் இடம் சென்று முன்போல உறங்கத் தொடங்கினார். இம்முறையும் அம்மாயவன் வேண்டுமென்றே சுந்தரர் அருகே சென்று அவருடைய தலை மீது தமது பாதம் படும்படியாக உறங்கினார். சுந்தரர் முன்போல் எழுந்து பார்த்தார். பெரியவரின் பாதங்களை கண்டார். எது கருதி இவ்வேதியர் இவ்வாறு செய்கிறார் என்று தனக்குள் எண்ணியவராக அவரை நோக்கி, தாங்கள் யார் என்று கேட்டார். என்னை நீ யார் என்று அறியவில்லையே என்று கூறியவாறு மாயமாக மறைந்தார். அவர் மறைந்ததும் ஆரூரர், ஆஹா, என்னுடைய தலை மீது தம்முடைய திருப்பாதங்களை வைத்தருளிய அந்த முதியவர் திரு வீரட்டானத்து சிவபெருமானே என்பதை அறிந்து கொள்ளாமல் இருமாப்புடன் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பெரிதும் வருந்தினார். பிறகு அவர் உணர்வு தெளிந்து வீரட்டானத்தில் அமர்ந்த சிவபெருமானின் திருவடிகளை நினைத்து, தம்மானே அறியாத சாதியார் உளரே என்று துவங்கும் ஒரு திருப்பதிகத்தை பாடினார். மறுநாள் காலையில் அவர் கெடிலம் நதிக்கு சென்றார். அந்நதி தென்திசை கங்கை என வழங்கப்படும். அந்த கெடிலம் நதியில் நம்பியாரூரர் நன்றாக நீராடி சிவபெருமானின் அடி போற்றி வணங்கினார். பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு திருமாணிக்குழி என்னும் சிவத்தலத்தை அடைந்தார். அவ்வூர் சரித்திர சிறப்புடையதாகும். போர்வழி தோள்கள் படித்த மாவழி சக்கரவர்த்தி யாகம் செய்த போது செங்கன் திருமால் வாமன அவதாரம் எடுத்து யாகசாலையில் தோன்றி 3 அடி மண் தானம் கேட்டார். அத்தகைய திருமால் சிவனை பூஜித்து வழிபட்ட திருத்தலம்தான் திருமாணி குழியாகும். அங்குள்ள பரம்பொருளை நம்பியாரூரர் பணிந்து திருவடி வணங்கிவிட்டு திருத்திணை நகருக்கு சென்றார். அங்கு பணிந்தவருக்கு வரம் தரும் பரமசிவனை வணங்கினார். பிறகு இன்னிசை தமிழ் பாடிக்கொண்டே வந்தொண்டரான சுந்தரர் பயணம் புறப்பட்டார். சிதம்பர நகரின் எல்லை பொறுத்தே நம்பியாரூரர் அடைந்தார். தில்லையம்பதியின் எல்லையை தொழுதாலே ஆணவம், கர்மம், மாயை ஆகிய மும்மூலங்களையும் நீக்கி முக்தி அருளும் ஆகியால் அத்தில்லை நகரின் எல்லையை நம்பியாரூரர் வணங்கினார். தில்லைவாழ் அந்தணர்கள் எம்பெருமானின் திருவருளால் சுந்தரரின் வருகையை முன்னதாகவே அறிந்திருந்தனர். அவர்கள் அவரை மிக்க சிறப்போடும் கோலாகலத்தோடும் எல்லையில் எதிர்கொண்டு வரவேற்றனர். சுந்தரர் தில்லைவாழ் அந்தணர்களை வணங்கி பேரன்ப பெருக்கோடு சிற்றம்பலத்தை அடைந்தார். பொன்னம்பலத்தை கூப்பிய கரத்துடன் பலமுறை வலம் வந்த சுந்தரர் வேத சிலம்பு ஒழிக்க ஆனந்த தாண்டவம் ஆடும் சிற்றம்பலத்து பேரரசரின் திருசன்னிதியை கண்டார். கண்களிலே பேரின்பம் பெருக ஈசனை கண்குளிர கண்டார். பக்தி வெள்ளத்தில் பொங்கி ததும்பினார். பதிகங்கள் பல பாடி மகிழ்ந்தார் சுந்தரர். அப்பொழுது வானவீதி வழியாக இறைவன், சுந்தரா, எம்மை சந்திக்க நீ திருவாரூருக்கு வருவாயாக என்று அசிரதியாக கூறினார். எம்பெருமானின் இவ்வாணியை சென்னி மீது சுமந்து புறப்பட்ட ஆரூரர் தில்லையை விட்டு செல்ல மனமில்லாமல் எல்லையில் நின்றவாறே உள்ளம் உருகினார். 5 எழுத்து மந்திரத்தை மனதிலே தியானித்துக் கொண்டே கொள்ளிட நதியை கடந்து புறப்பட்டார். சீர்காழியை அடைந்த சுந்தரர் ஞான சம்பந்தர் அவதாரம் செய்த அத்தலத்துள் செல்ல அஞ்சி நடுங்கினார். அந்நகரின் எல்லை புறத்தே நின்று வணங்கினார். அப்பொழுது திருத்தோணியப்பர் உமையாளுடன் இடபத்தின் மேல் எழுந்தருளினார். அந்த பேரின்ப காட்சியை கண்டு கழித்துக் கொண்டிருந்த சுந்தரர்
தோணியப்பரை பதிகம் ஒன்றை பாடி போற்றினார். அங்கிருந்து புறப்பட்ட சுந்தரர் திருக்கோலக்கா, திருப்புங்கூர், மாயூரம், அம்பர் மாகாளம், திருப்புகலூர் முதலிய சிவத்தலங்களை தரிசித்த வண்ணம் திருவாரூரின் எல்லையை வந்தடைந்தார். அப்பொழுது எம்பெருமான் திருவாரூரில் வாழும் பெரியோரின் கனவிலும் அடியார்களின் கனவிலும் தோன்றி, நாம் அழைத்ததால் நம்பியாரூரன் ஆறாத காதலோடு இவ்வூருக்கு வருகின்றான். அவனை எல்லோரும் மகிழ்ந்து எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டு மறைந்தார். அக்கணமே தொண்டர்கள் எம்பெருமானின் கட்டளையை அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அறிவித்தனர். தொண்டர்களும் சில அன்பர்களும் சுந்தரரின் பெருமையை வியந்து அவரை வரவேற்க நகரை நன்கு அலங்கரித்தனர். திருவாரூர் தேவலோகம் போல காட்சியளித்தது. சுந்தரரை பூரண பொற்கும்ப கலசங்களோடு வணங்கி வரவேற்றனர். அன்பர்களும் அடியார்களும் புடைசூழ திருக்கோயிலுக்கு புறப்பட்ட சுந்தரர், என்றே இருப்பதும் ஆரூர், எவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் என்னும் பதிகத்தை பாடிய வண்ணம் கோயிலுள் நுழைந்தார். எல்லையில்லா பக்தி பெருக்கிலே சிரம் மீது கரம் குவித்து பரம்பொருளின் பாத கமலங்களில் விழுந்து வணங்கினார். எம்பிரானுடைய திருவடி என்னும் திருப்பார் கடலிலே மூழ்கினார். அப்பொழுது திருவாரூர் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கும் தியாகேச பெருமான் சுந்தரரை நோக்கி, நாம் உமக்கு தோழராகிவிட்டோம். அன்று உம்மை திருநாவலூர் மனப்பந்தலிலே தடுத்தாட்கொண்டோம். ஆனால் இப்பொழுது முன்போல் மனக்கோலம் கொண்டு வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க அருளுகின்றோம் என்று வான்வழியே அசிரறி வாக்கினால் உணர்த்தினார். விண்வழியே எம்பிரான் கூறியதை கேட்ட சுந்தரர் சிந்தை குளிர்ந்தார். இறைவனால் தோழராகி கொள்ளப்பட்ட சுந்தரர் அன்று முதல் தம்பிரான் தோழர் என்று திருநாமத்தை பெற்றார். சுந்தரர் திருவாரூரில் சில காலம் தங்கியிருந்து தியாகேச பெருமானை வணங்கி தேனினும் இனிய தன் தமிழ்பாக்களால் பாமாலை சாத்தினார். சுந்தரர் விரும்பி பார்த்த உமாதேவியாருக்கு தொண்டு செய்த இருவருள் ஒருத்தியாகிய கமலினி என்பவள் திருவாரூரில் ருத்ர கணிகையர் மரபில் பறவையார் என்னும் பெயருடன் பிறந்து வளர்ந்து வந்தாள். பறவையார் இளமை முதற்கொண்டே சிவனாரிடத்தும் அவர் தம் அடியார்களிடத்தும் எல்லையில்லா பக்தி கொண்டிருந்தாள். தினந்தோறும் வைகரை துயிலெழுந்து தூய நீராடி கோயிலுக்கு சென்று தியாகேச பெருமானை தரிசித்து வந்தாள். வழக்கம் போல பறவையார் தமது சேடிகளுடன் கோயிலுக்கு வந்திருந்தாள். அது சமயம் சுந்தரரும் அன்பர்கள் புடைசூழ ஆலயம் வந்திருந்தார். கோயிலுள் பறவையாரும் சுந்தரரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சுந்தரர் பறவையாரின் அழகை கண்டு சற்று நேரம் மெய்மறந்து நின்றார். பறவையாரும் சுந்தரரின் சுந்தர ரூபத்தை கண்டு தன்னை மறந்து ஒரு கணம் சிலையாக நின்றாள். இருவரது கண்களும் சந்தித்தன. சுந்தரரின் அழகிலே மதிமயங்கினாள் பறவையார். சுந்தரரும் பறவையாரின் மீது காதல் கொண்டார். பறவையார் சென்ற பின்னர் அருகில் இருந்தோரை கேட்டு பறவையாரின் பெயரையும் அவள் இருப்பிடத்தையும் பெற்றோர்களையும் பற்றி தெரிந்து கொண்டார் சுந்தரர். பக்தி உள்ளத்தில் காதல் விதை ஊன்ற பரமன் நினைவோடும் பறவையார் நினைவோடும் இறைவனை வணங்கி தேவாசிரிய மண்டபத்தை வந்தடைந்தார். மண்டபத்தை அடைந்த சுந்தரரின் வரலாற்றை பற்றி மூன்றாம் பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.